கச்சங்க பிஸ்கட் செஞ்சுக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த கச்சங்க பிஸ்கட்னால் பிடிக்கும். நான் சிவகாமி, வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இங்கே ஒரு கப் கச்சங் வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு பிளைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைனாக அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு இதை வீட்டில் செய்ய நேரம் இல்லைன்னா கடையில் கூட இந்த மாதிரி விற்பாங்க. இந்த ஒரு கப் எடுத்துக்கோங்க. இங்கே ரெண்டு கப் ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதில் கொஞ்சம் உப்பு முதல் சேர்த்துக்குங்க. இந்த கச்சாங்கெலாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஐசிங் சீனி சளிச்சிருங்க. நான் மெஷர்மெண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கார்ன்ஃப்ளார் இது. இது எல்லாத்தையும் முதல்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஐசிங் சீனிலாம் சளிச்சிட்டு அப்புறமா மெஷர் பண்ணிக்கணும். நான் ஒரு கால் கப் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம இதில் பீனட் பட்டரும் சேர்க்க போகிறோம், அதுவுமே இனிக்கும். ஸோ சீனி வந்து நான் குறவாக எடுத்திருக்கேன். மாவையும் சளிச்சிருங்க, சீனியும் சளிச்சிருங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் எடுத்துக்கோங்க. இது ஃபைனாக உள்ளது, ஹலூஸ் இது. இதையும் இப்போ மாவில் கலந்து பிணைஞ்சிக்கலாம். இந்த கையிலே இப்போ பிணைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா எண்ணெய் ஊற்றணும். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றி இப்போ இந்த மாவை பிணைஞ்சிக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப் வரைக்கும் தான் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எனக்கு அரை கப் கொஞ்சம் கூட தான் வந்துச்சு. ஒரு அரை கப் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி கரெக்டாக இருக்கும். இதே மாவு இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் அச்சியில் வெட்டிக்கலாம். இதை கரண்டியில் நீங்கள் நெய் உண்ட மாதிரி, நெய் பிஸ்கட் மாதிரி ஒரு ஒரு 1 teaspoon அளவில் எடுத்து உருண்டை உருண்டையாக கூட உருட்டிக்கலாம். நான் இதை இன்றைக்கி அச்சியில் வெட்டிக்க போகிறேன். அது ஒரு ரொட்டி கட்டை எடுத்துக்கோங்க. வாஷ்மென் பேப்பர் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் சின்னங்காய் செஞ்சிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் மொத்தமாக தான் செய்கிறேன், ரொம்ப மெலிசாக இல்லாமல். இந்த ஹாட் அச்சி எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் எந்த அச்சியில் வேணுனாலும் வெட்டிக்கலாம். என்ன மாதிரி அச்சி வீட்டில் வச்சுருக்கீங்களோ அதிலே வெட்டிக்குங்க. அதே மாதிரி எல்லாத்தையும் போய் செஞ்சுக்கலாம். இந்த பீனட் பட்டரில் முட்டை சேர்க்கலை. நீங்கள் அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாம், அவங்க முட்டை சேர்க்கலை. ஸோ இதை நம்ம இன்றைக்கி எக்லெஸ்ஸாகவே செஞ்சுக்கலாம். மேலே வந்துட்டு நாங்கள் கொஞ்சம்
இது வந்து எவாப்பரேட்டட் மில்க் எடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் கொஞ்சோண்டு எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இதை எடுத்து நம்ம மேலே அப்படியே கொஞ்சம் பூசிக்கலாம், ஆப்ஷனல் தான். இந்த ஹார்ட் ஷேப் உங்களுக்கு ஒழுங்காக வரலைன்னா இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு விட்டுக்குங்க. இப்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அந்த கர்வ். ஓகே, இப்போ இதை அவனில் வச்சுக்கலாம். 160 degrees மொதல் ஒரு 25 minutes நான் வைக்கிறேன். இன்றைக்கி இந்த கச்சாங் பிஸ்கட் நல்லா வந்திருக்கு. முட்டை சேர்க்காமல் செஞ்சிருந்தாலும் நல்லா சாஃப்டாக மெல்ட் இந்த மாவுத்தாக இருக்குது இது. நீங்கள் இந்த ரெசிபி ஒரு வாட்டி கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சிவஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு எனக்கு ஒரு 55 pieces கிடச்சிருக்கு. நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மொத்தமாக தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சைஸில் நான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி சைஸில் செஞ்சிங்கன்னா ஒரு 55 கிடைக்கும். பாருங்கள், இது சூப்பர் சாஃப்டாக இருக்குது.